விடாமுயற்சி கூட ரெண்டு படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் புதுசாக ஏதாச்சும் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சி இப்போ ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அசர்பைஜான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு டீம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா கிளைமாக்ஸ் எடுக்க போகிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் விடாமுயற்சியிலேருந்து ஃபோர்த் லுக் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி வேற லெவல் சோஷியல் மீடியாவில் பயணம் பண்ணிட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அரிச்சு பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி ஒரு மாசான கெட்டப்பில் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டைலாக நின்றுருக்காரு. இந்த ஸ்டில் சோஷியல் மீடியாவில் வேற லெவல் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தோட அப்டேட் பற்றி ஓம் பிரகாஷ் கிட்ட பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா படம் பார்த்திங்கன்னா எல்லா ஜனர் எல்லா ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஸோ ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் சினிமா சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ்அப்பில் இருக்க ஒரு படம். ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் படம் ரொம்ப பிடிக்கும், படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நடக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா படம் முடிச்சு தீபாவளி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறோம். அப்படி இந்த சைடு வந்து நம்ம கோட் படத்தோட ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கிடச்சிது. அதனால் நம்ம அர்ச்சனா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கோட் படத்தோட நிறைய ஃபேக் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வைரல் ஆகிடுது. ஸோ அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்ம தளபதி ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா எப்போ கோட்டோட அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளையும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ஆகஸ்ட் ஃபன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ட்விட்டர் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் அதாவது ஆகஸ்ட் 1 பார்த்திங்கன்னா வேற லெவல் அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் கிடைக்கும். ஸோ முக்கியமாக அந்த ஆகஸ்ட் 1 என்னையிலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 1 தான் பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் எப்போ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா தேர்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா தேர்ட் சிங்கிள் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ்னா நாளைக்கு போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.